தமிழக அரசுக்கு இந்திய இஸ்லாமிய முன்னேற்ற கூட்டமைப்பின் சார்பாக ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதன் தலைவராகிய நான் டாக்டர் ஆ முகமது புரோஸ்கான் எனது பெயர். விழுப்புரம் மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் சம்பந்தமாக கோரிக்கை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். திரௌபதி அம்மன் கோவில் என்பது வன்னிய குலத்தின் முழுக்க முழுக்க அவர்களது வாரிசுதாரர்களே இத்தனை ஆண்டு காலமாக அந்த கோவிலை பராமரித்து வருகிறார்கள், அந்த கோவிலுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். இதில் மற்ற தரப்பினரை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று இன்று அங்கு இருக்கக்கூடிய வட்டாட்சியர் 145 தடை விதித்திருப்பது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக கடந்த 3 தினங்களாக செய்து வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்துதான் இந்த காணொளியை வாயிலாக தாங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். என்னவென்றால், இந்த காணொளியை காணக்கூடிய யாராக இருந்தாலும் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால், ஒரு தரப்பினரை மட்டும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்பது முற்றிலும் தவறான விஷயமாகும். அந்த சுற்று வட்டாரத்தில் 6 கோயில்கள் உள்ளது. அதில் 5 கோயில்கள் அனைவரும் சென்று வழிபட்டு வருகிறார்கள். அதற்கு எந்தவித தடையும் கிடையவே கிடையாது. இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் மட்டும் முக்கியமாக வன்னிய குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு பூஜை செய்வதற்கும் அங்கு விசேஷங்கள் செய்வதற்கும் நடைமுறையாக இருந்து வருகிறது. இதில் இப்பொழுது புதுசாக எங்களை உள்ள விடவில்லை என்று ஒரு தரப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் கையெழுத்திட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கும் அளவிற்கு சென்றுள்ளார்கள். அதில் 8 கட்சிகள் கடவுள் கொள்கை இல்லாத கட்சிகள். ஆம், கடவுள் கொள்கை இல்லாத கட்சிகள் எதற்காக கோயிலுக்குள் சென்று இவர்கள் வரங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தீர்கள்? இன்னும் 3 கட்சிகள் தர்காவை இடிக்க வேண்டும் என்ற கொள்கை உள்ள கட்சிகள். தர்காவே இடிக்க வேண்டும் என்ற கொள்கை உள்ள கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி, தமுக, SDPI போன்ற கட்சிகளாகும். நீங்கள் எதற்காக இந்த கோயிலில் உள்ளே சென்று அவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டத்தில் கையெழுத்திட்டீர்கள் என்பது மிக குழப்பமாகவே இருக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்பதை நான் கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும், இந்த கோவிலானது முழுக்க முழுக்க ஒரே ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மட்டுமே அனுமதித்து அவர்கள் மட்டுமே வழிபாட்டு தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு தரப்பினர் கிடையாது, மற்ற எந்த தரப்பினரும் உள்ளே அனுமதி கிடையவே கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக இப்படித்தான் இருந்து வருகிறது. இப்பொழுது என்ன புதுசாக எங்களை உள்ள விடவில்லை என்று நீங்கள் திட்டமிட்டு சதி செய்கிறீர்கள் என்பது தெரியவில்லை. தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக இதை இந்த விஷயத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பது இந்திய இஸ்லாமிய முன்னேற்ற கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.